இருக்கின்றோம். இன்னைக்கு அறிவியல் உச்சபட்ச வளர்ச்சிய அடைந்திருக்கின்றது அப்படின்னே சொல்லணும். இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ராட்சச வளர்ச்சினே சொல்லலாம், அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. உடம்புல ஒரு சின்ன சிப்பை வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுல ஒரு மூலையில ஒருத்தர் வச்சிட்டாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கிற ஒருத்தரையும் நினைச்சா போதும், வாயால பேசக்கூட வேணாம், கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு. இத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நிம்மதியா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிறைவா வாழ முடியுதா? வாழ்க்கை அப்படின்னு சொன்னேன், வாழ்க்கைனா என்னது அப்படின்னா பிழைப்பு அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. தொடர்ந்து வரும் தொல்லைன்னு எடுத்துக்கலாமா? வாழ்க்கை அப்படின்னாலே பிரச்சனை தான், பசி, உடல் தேவை, மனத்தேவை, நிறைய கருத்து பிணக்குகள், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இப்படி நிறைய நிறைய துன்பம். நாம மகிழ்ச்சியா வாழ்றோமா? எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டா இருக்கு, ஆனா எப்பயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பாதி இன்பம், மீதி துன்பம். ஆனா மனித மனம் நாடுறது எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான். கடல் தான் ஆழத்துல கடலா இருக்கிறது தான் அலையாகவும் இருக்குது. அப்போ இன்பமே துன்பமாக மாறியதை அறிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பம்தான் அந்த இன்பத்தினுடைய அளவுமுறை மீறும் பொழுது துன்பமாகவும் நாடிவிடுகின்றது. மனம் ஆனா எதை நாடுது அப்படின்னா அமைதியா வாழணும் அப்படின்றது தான். இந்த துன்பத்துக்கெல்லாம் யார் காரணம், எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம என்ன செய்ய பண்றோம் அப்படின்னா, பல அதாவது பழைய அந்த சூழ்நிலை பதிவுகளோடுதான் ஒரு விஷயத்த நாம அணுகிறோம். இப்போ பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பழைய நினைவுகளோடு பண்புகளோடு தான் பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காலையில புத்தம் புதிய ரோஜா பூ பூத்திருக்கு. இது ரோஜா அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுதே, எப்ப தெரிஞ்சது ரோஜான்னு நமக்கு அப்படின்னா, சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தாங்க ஆர் ஃபார் ரோஸ் அப்படின்னு. அப்போ அப்பத்துல இருந்தே தெரிஞ்சிருச்சு ரோஜானா எப்படி இருக்கும், என்ன அதோடைய வாசம், நிறம், அதுக்குள்ள முள் இருக்குமா, அது எந்த அளவு இருக்கும், அந்த செடி எல்லாமே தெரியும். அப்போ அது ரோஸ்னு தெரிஞ்ச உடனே அத்தனை ரசனையும் அப்பவே முடிவுக்கு வந்துடுது. புதிய அனுபவங்களை இழந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அதாவது நித்தம் புதிதாக அந்த ரோஜா பூவை பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அதே நாம ஒரு ஜூக்கு போறோம், அங்க ஒரு சிங்கத்தை பாக்குறோம். சிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னாலே சிங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே நாம மனசுல ஒரு குரூரமான ஒரு விஷயம், சிங்கம்ன்றது அது வந்து ஒரு கொடிய மிருகம் அப்படின்றதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இதையே ஒரு குழந்தை அந்த சிங்கத்தை எப்படி பார்க்கும் அப்படின்னா, அன்னைக்கு ரோஜா பூவை இப்பதான் முதல் முதல்ல பாக்குற மாதிரி அந்த குழந்தை பார்க்கும். அதே சமயத்துல எந்த விகல்பமும் இல்லாம சும்மா பார்க்கும் அந்த சிங்கத்தை. ஆழியாருக்கு போவோம், அங்க ஃபுல்லா குரங்கு, எல்லா பக்கமும் குரங்கு விளையாண்டுகிட்டு இருக்கும். விட்டா நம்மளுடைய புடவையுடைய முந்தானையை பிடிச்சி டான்ஸ் ஆடும், ஹேண்ட்பேகை பிடுங்கி ஹேண்ட்பேக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயத்தையும் தட்டி தேடி அதுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளும். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க நடந்து போகும் பொழுதே ஐயோ இந்த குரங்கு நம்மள என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைப்போம். அது நினைக்க
வைக்கும் போதே நாம் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கையில இருக்கிற அந்த மிக்சர் பாக்கெட்டையோ எதையோ படார்னு பறிச்சுட்டு போயிடும். அப்போ அந்த எண்ணத்தை அதுக்குள்ள விதைக்கிறது கூட நாம கூட இருக்கலாம். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதாவது நாம மனிதர்களை, உறவுகளை, இவங்களை எல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே தெரியுமே இவரை, இவரை பத்தி தெரியாதா, ஐயோ இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, இவங்க இப்படி அப்படின்னு நமக்குள்ள போட்டு நிரப்பி கொள்ற அந்த விஷயத்த வச்சுதான் ஒருத்தரை பாக்குறோம். ராமன் காட்டுக்கு போன போது சொல்லுவாங்க, அன்று மலர்ந்த தாமரை மாதிரி இருந்துதான் ராமனுடைய முகம், எந்த விகல்பமும் இல்லாம புதுசா எந்த அனுபவம் கிடைக்க போகின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு, எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த ஏற்றுக்கொள்ற அந்த பக்குவத்தோடு ஒரு குழந்தை மாதிரி அவரு நடந்து போனதாக சொல்வாங்க. குழந்தைங்க எப்பயுமே நித்தம் நித்தம் வாழ்றாங்க, அதனாலதான் ஆனந்தமா எப்ப பாரு இருக்காங்க. நாம பிஸ்கெட்டை புடுங்கி சாப்பிட்டாலும் அதுங்களை பட்டுன்னு ஒரு அடி அடிச்சா கூட திருப்பியும் நம்ம கிட்டதான் ஓடி வரும். ஆனா மனிதர்கள் எப்பயுமே மைண்ட கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கணக்கிட்டு கணக்கிட்டு பழகும், கபட தன்மையோடு ஒரு விஷயத்த அணுகும், அங்கதாங்க தோல்வி வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த உடலை எடுத்துக்கோங்களேன், இந்த உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாமே பார்த்தோம்னா, இப்போ நாம பல வருடங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு விஷயத்த பார்த்தோமோ அதுல நாம அதே மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நமக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறைய மாற்றம் இருக்கு. ஆனா இப்ப கூட நம்ம எப்படி நம்ம மனசை வச்சு யோசிப்போம் அப்படின்னா, சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ, எப்படி வாழ்ந்தோமோ, இத்தனை வருடங்கள் கழிச்சும் அப்படியே இருக்கிறமான்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உடல்ல இருக்கிற செல்கள் கூட பார்த்தோம்னா, 6 கோடி செல்களாச்சும் நம்ம உடல்ல இருந்து தினமும் உதிர்ந்து உதிர்ந்து போயிடுதுங்க. 10 கோடி புது செல்கள் புதிதாக நம்ம உடலில் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றது. அப்படி பார்த்தா நேத்தி பார்த்த உஷா இன்னைக்கு இல்ல, மர்கையா போயே போச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் புது புது செல்கள் தாங்க. அத இயற்கை அழகா நமக்கு அந்த வலியோ துன்பமோ தெரியாத அளவுல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒரு உயிர் அப்படின்னா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறை துகள்கள் நிறைய நிறைய அந்த உயிரை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கு, திருப்பியும் பல இறை துகள்கள் அந்த உயிருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நிலத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க, அதாவது 2000 வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் நிலம் உருவாகுமா அப்படின்னா, நிலம் கூட என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல கூட பல விதமான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீர் கூட தரமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஆவியா மேல போய் அதுக்கப்புறம் குளிர்ந்த காற்று பற்று திருப்பியும் மழையாக பொழிந்து திருப்பியும் அதோடைய பயணம் பாருங்க கடலை நோக்கியே. இப்படி நீர் கூட ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நெருப்பை எடுத்துக்கோங்க, அணுச்சிதைவு, அணு அட்டோமிக் ஃபிஷன், அட்டோமிக் ஃபியூஷன் சொல்வாங்க, எல்லாமே அந்த நெருப்பு மையத்துல ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எப்பயுமே அந்த அட்டோமிக் ஃபிஷன் நடந்து முடிந்த அணுக்கள் என்ன ஆயிடுதுங்க, சுத்த வெளியாக மாறிவிடுகின்றது. அப்போ புதுசு புதுசா அணுக்கள் நெருங்கி வந்து புதுசு புதுசா உரசல் ஏற்பட்டு புதிது புதிதாக அணுச்சிதைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. காற்று கூட திசை மாறி 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 தாங்க அடிக்குது. விண்ணுக்குள்ளையும் அந்த துகள்களும் அதே போலதான், இப்படி ஒண்ணு ஒண்ணும் பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கின்றது. புதிது அப்படின்னாலே அதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. புதிய ஆடை அப்படின்னு சொன்னா, என்னைக்கு அத புதுசா போடுறோமோ அன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாருடைய மனசும். புது நட்பு,
புது சூழல், புதுசா ஒரு இடத்துக்கு, பார்க்காத இடத்துக்கு போறோம், புதுசான புதிதான அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. ஈர்ப்பு இருக்கிறது எல்லாமே ஆகர்ஷணம் அப்படின்னா அந்த இறைமையே ஈர்ப்பாகவும் இருக்கின்றது. இப்படி நம்ம உடல்ல இருக்கிற உயிர் கூட ஒரு சொல்லுவாங்க, சாமிஜி சொல்லும் பொழுது தேன் கூட ஓமையாக சொல்லுவாங்க. அந்த தேன்கூட்டுல ஒரு ஆயிரக்கணக்கான, ஒரு பெரிய தேன்கூட்டுல ஆயிரக்கணக்கான புது தேனீக்கள் வந்து உட்கார்ற மாதிரியும், அதுல இருந்து பல தேனீக்கள் பறந்து போற மாதிரியும் உயிருக்குள்ள அந்த துகள்கள் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒரு மாற்றத்தை அடைந்து கொண்டேதான் இருக்கின்றது. எண்ணங்கள் மட்டும் நிரந்தரமாங்க அப்படின்னு பாருங்க. ஆத்துல தண்ணி ஓடுது, அந்த ஆறு அப்படியே பாக்குறமே அந்த ஆறா அப்படின்னு சொன்னா ஆறு என்ன ஆகுது அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆற்றுல தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆறு நிரந்தரமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு வினாடிக்கு முன்னாடி இருந்த ஆத்துல நாம பார்த்த தண்ணி இப்ப கிடையாதுங்க. அந்த தண்ணீர் ஓடி போச்சு, புதிதாக அந்த இடத்துல வேற தண்ணீரை தான் பாக்குறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆறு இருக்கிறதாகவே நினைச்சுக்கிறோம். மனம் அப்படின்றதும் ஒரு இயக்கம் தாங்க. உயிராற்றல் என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து அலை வந்து கொண்டே இருக்கின்றது. மனச எந்த இடத்த செலுத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதிவை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. எனவே மனம் கூட நிரந்தரமான பொருள் இல்லைங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் மனம் கூட. அப்போ எது மட்டும் நிரந்தரமா இருக்கு அப்படின்னா நம்ம போட்ட பதிவுகள், அந்த பதிவுகள் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த பதிவுகளை வைத்துதான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மனிதரை, ஒரு ஒரு பொருளை பார்த்து நாம் அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்றது அந்த பதிவை வைத்து கொண்டுதாங்க. அந்த பதிவை இருப்பு கட்டி அத பழையதாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா ஆசை பேராசையாகி சீனமாகி கடும் பற்றாகி முறையற்ற பால் கவர்ச்சியாகி உயர்வு தாழ்வு மனப்பான்மையாகி வஞ்சமாக மாறுகின்றது. அந்த ஆசை அப்படின்றது கூட திருப்பி திருப்பி வர எண்ணம் தானேங்க ஆசை. நாம நித்தம் புதிதா பார்த்தோம்னா அந்த இடத்துல தேவை மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து ஆசையாக மாறாதுங்க. ஆசைக்கு தடை ஏற்பட்டால் தானே அது சினமாக மாறும். அப்போ அந்த தடையே எண்ணத்துல திருப்பி திருப்பி வர எண்ணம் தான் ஆசைனா அந்த இடத்துல கூட ஒரு ஒழுங்குமுறை வந்துருங்க. தனக்குள்ள ஏற்படுற சினம் தானே கவலையும் கூட. அப்படி பார்த்தா எப்போ எல்லாம் எல்லாத்தையுமே புதுசா பார்க்க கத்துக்கிறோமோ அப்போ நாம மகிழ்ச்சியான நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். இப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கேள்விய போட்டுக்கிட்டு சிந்திச்சோம் அப்படின்னா நான் யார், பொருளா நிகழ்ச்சியா அப்படின்னு பார்த்தோம்னா யாருங்க நானு அப்படின்னா, அதாவது சொல்வாங்க நிகழ்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருப்பது. இன்னைக்கு பிரபஞ்சத்துல நாம காணக்கூடிய அத்தனை பொருளும் நிகழ்ச்சியே அன்றி வேறென்ன? ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொலல் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுதாங்க நிதர்சனமான உண்மை. அதாவது இந்த தண்ணி குழாய் இருக்கு இல்லைங்களா, அந்த குழாய்கள்ல வர தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா எப்படி வரும் நமக்குன்னா பல தூரத்துக்கு பைப் போட்டு 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 வரும். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி 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 வருங்க. அப்போ அப்படி வர்றதுனால என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில அப்படின்னா அந்த தண்ணீரோடைய உயிர்ப்பு தன்மையே போயிடுதான்.
அப்ப எங்க இருக்கு உயிர்ப்பு தன்மை, உண்மையான நீரின் உயிர்ப்பு தன்மை எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, மழை கொட்டுது பாருங்க, அந்த மழையில இருக்கு உயிர்ப்பு தன்மை. அருவிகள்ல இருக்கு, ஆறு நதிகள்ல இருக்கு, கடல்ல இருக்கு, இதெல்லாம் நித்தம் நித்தம் புதிதானவை. அதனாலதான் அதனுடைய காந்த திணிவு அதிகரித்து புனிதம் பெற்று விடுகின்றது. எல்லையற்ற நம்மளுடைய மனதை பரவெளியில விரிச்சோம் அப்படின்னா, அந்த அமானுஷ்ய காந்த கலத்துல மறைந்து இருக்கின்ற சூட்சும தன்மைய நாம அறிவால துழாவி எடுக்க முடியும். அப்படி துழாவி எடுக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் இறை துகள்களே இறைந்து கிடக்கின்றது. அந்த எல்லையில் பரவெளியில் மனம் வைத்து தவம் இயற்றினோம் என்றால் அனைத்தையுமே உணர்ந்து கொள்ள முடியும். சுவாமிஜி கூட சொல்வாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து ஈதே தவமாம் அப்படின்னு சொல்றாங்க. நித்தம் நித்தம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அறிவுல ஒன்றி ஒன்றி அந்த பேரானந்த நிலைய அடையணுங்க. புதுசு புதிதாக நாம சிந்திக்கணும். ஒரு ஒரு கருத்தும் வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சாயங்காலம் ஐயா சொன்னாங்க இந்த தலைப்பு. அப்ப சிந்திக்க சிந்திக்க எவ்வளோ விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ புதிது புதிதாக கருத்து வந்து வெல்றது தாங்க ஆனந்தம். அதனாலதான் சொல்வாங்க, சிந்தனை செய் மனமே என்று. இப்போ மனவளக்கலை ஒன்று பாடம் வாங்கி படிக்கிறோம். அந்த காலத்துல அது என்னாச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு பொருளை கொடுக்குது முதல்ல படிக்கும் பொழுது. அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே புக்கு எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் புதிது புதிதான ஆழமான உண்மைகளை சொல்லுங்க. இன்னைக்கு அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூட, இன்னைக்கு ஒரு உண்மைய நமக்கு சொல்லிட்டு போயிடுங்க. இத கூட ரெண்டு பேராசிரியர்கள் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு முதுநிலை பேராசிரியர்கள் அவங்க. 1990 வருஷத்துக்கு முன்னாடி புக்ஸ் அப்போ அவ்வளவாலாம் கிடையாது, ஆனா இப்ப பாரு நிறைய இருக்கு. எப்படி எல்லாம் கருத்து செறிவு சுவாமிஜியோடைய அந்த புத்தகத்துல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இப்பெல்லாம் சுவாமிஜி ரொம்ப விளக்கமா எழுதுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இன்னொரு பேராசிரியர் சொல்றாரு, சுவாமிஜி அன்றிலிருந்து இன்று வரை தன்னை உணர்ந்த நாளிலிருந்து எழுதுவது எல்லாமே விளக்கமா தான் எழுதுறாரு, ஆனா நம்மளுடைய அறிவுக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சிந்திக்க 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 எல்லாமே புதிது புதிதான எண்ணங்கள், புதிது புதிதான சொல்கள் என்று புதிது புதிதான செயல்களாக மலரும். எந்த அளவுக்கு தவமியற்றி அகத்தாய்வு செய்து நம்மை தூய்மை செய்து கொள்கின்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா, புதிது புதிதான கருத்துக்கள் எல்லாம் மனம் வந்து அப்படியே நல்ல விரியும், தூய்மை பெறும். நம்மளுடைய காந்த கலமே புனிதமாகும். சுவாமிஜி ஒரு புத்தகம், அதாவது சுவாமிஜி கடைசியா எழுதின புத்தகங்க, இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம். இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது சுவாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, போட்டோ அவர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணும் பொழுது யோக நித்திரையில் குருபிரான் இருக்கிற அந்த படக்காட்சியை தான் அவங்க எடுத்தாங்க. அதுல முன்னுரை எழுதியிருப்பாங்க. அதுல எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்ல எழுதியிருப்பாங்க. இதை எழுதுவது என் கடமையாக இருந்தது என்ற ஒரு வார்த்தையை அதில் குறிப்பிட்டிருப்பார். அதாவது March 28, 2006 இயற்கை எழுதினார் குருபிரான். February 26
2006 வருடம் 20 நிமிஷம் சொற்பொழிவுங்க சுவாமிஜி கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் மட்டும் தனியா தான் போறேன், ஆனா நீங்க யாரும் தனியாக போகல, நான் உங்களோடையே இருக்கின்றேன், நித்தம் நித்தம் நான் உங்களோடையே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. குருபிரான ஆழியார்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த காந்த கலத்துல நம்மள அப்படியே கரைச்சிடுவாங்க சுவாமிஜி. என்ன தெரியுமா தோணும், நம்மளுடைய அத்தனை தவறுகளையும் சரி செய்து கொள்ளணும், இப்படி ஒரு புனிதனாக நாமளும் மாறிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் தாங்க வரும். எதையாச்சும் மிச்சம் வச்சிருக்காங்களாங்க நம்ம குரு, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் மிச்சம் வச்சிருக்காருங்க. அது என்ன அப்படின்னா, அவரு சொன்னதை எல்லாம் செயலாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய முயற்சி வேணும், அதை ஒண்டி மட்டும்தாங்க நமக்கு மிச்சம் வச்சிருக்காங்க சுவாமிஜி. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வது அதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவுக்கிட்டும் கரு நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்கின்றார். இறைநிலையோடு நம் அறிவை கலக்க விட்டு ஒவ்வொரு க்ஷணமும் நம்மை தூய்மை செய்து கொண்டால் நித்தம் நித்தம் அனைத்தும் புதியதே தாங்க. ஒருத்தர் ஒருத்தர் குறை பாராட்டிக்கிறோம், விரோதம் படுத்திக்கிறோம், ஆனா இறைநிலை நம்மோட ஊடுருவி கலந்து இருக்குங்க. ஆனா நமக்கு தான் அந்த உணர்வு இல்லை. இறைய ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அறிவிலும் அனைத்து பிரபஞ்சத்திலும் நாம் உணர உணர எல்லா போட்டுக்கும் சாவி உண்டுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தானாக வந்துருங்க. ஓர் அறிவு கூட இறைநிலையோடைய அந்த பரிணாமத்துல ஓர் அறிவு கூட இதை சொல்லிடுங்க. காட்டுல ஒரு மரத்தை வெட்டினா கூட என்னாகும் அப்படின்னா, மரங்கள் செடிகள் கொடிகள் அப்படின்னு காடுகள்ல அவ்வளவு ஒரு அன்பான அதிர்வால நிரப்பி வச்சிருக்குமா அந்த மரங்களும் செடி கொடியும். ஒரு மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னா மத்த மரத்தோடு தொடர்பு கொள்ளுமா அந்த மரம், அதற்கு மற்ற மரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சோகமா மாறிடுமா, அது என்ன ஆயிடும்னா தங்களையே அது ஷட் டவுன் பண்ணிக்குமா. இது எப்ப எப்படி சரியாகும் அப்படின்னா இதற்கு சில நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளுமா. அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்படுகின்றதோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா தனக்குள்ள அது வந்து அப்படியே சுருங்கி விடுமா. ஒரு மரம் இப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மரமே இப்படி அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த அன்பும் கருணையாக வாழ்கின்றது அப்படின்னா அப்ப நாமங்க எந்த இடத்துல இருக்கோம்? அன்பும் கருணையும் இன்னும் 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 வேணுங்க. ஒரு பையன் அப்பா அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த மகனை ஒரு காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள அவரு இரவு நேரம் கூட்டிக்கிட்டு வர்றாரு. அவரு சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையில பிற்காலத்துல சந்திக்க கூடிய அத்தனை அனுபவ அறிவையும் உனக்கு கொடுக்கணும், அதற்காக இங்க நாம ஒரு டெஸ்டுக்காக இங்க வந்திருக்கோம், இங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உன்னுடைய கண்ணை வந்து கட்ட போகிறேன் அப்படின்னு தன்னுடைய 15 வயது மகன் கிட்ட சொல்றாரு. அப்பா நீங்கள் எது செய்தாலும் என்னுடைய முன்னேற்றத்துக்கு தான் அப்படின்றதுல எனக்கு எல்லா எல்லளவும் அதுல நம்பிக்கை இன்மைக்கு இடம் கிடையாது, நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் இருக்கும், சரிப்பா அப்படின்னு சொல்றாராம். இவரு கண்ணை கட்டிடுறாராம், அப்பா வந்து ஒரு கருப்பு துணியால மகனுடைய கண்ணை கட்டிட்டு சொல்றாராம், சரி நீ இங்க இரு, நான் இப்ப போயிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறேன், இப்படியேதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவரு அந்த பையன் பயத்துல ஒரே கத்து கத்துறாராம்,
ஒரே அந்த காடுகள்ல அந்த பறவைகளுடைய அந்த அடையிற சத்தம், அப்புறம் மிருகங்களுடைய சத்தம், சலசலப்பு, இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே கத்துறாராம். ஒரே என்ன செய்யறதுன்னே தெரியலையாம். ஆனா தொடர்ந்து இது கேட்டுட்டு இருக்கும் பொழுது திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுறாராம். அமைதி நிலைக்கு மனசை கொண்டு வந்து அப்படியே மனச ஆராய்ச்சியில கொண்டு வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்றத அமைதியாக கவனிக்க ஆரம்பிக்கின்றாராம். அப்போ அவரு தனக்குள்ள பிரச்சனைய மறந்து அவருக்குள்ள ஆழ்ந்து போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சத்தம் ஒண்ணு ஒண்ணுத்தையும் கூர்மையா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே அந்த பயத்திலேயே தன்னை அறியாம அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் நல்ல சூரியன் வந்து அவரை இது பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கட்டை கண் கட்டை எடுத்து பாக்குறாராம். பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா இருந்தாராம். அப்பா நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் எங்க கண்ணா போனேன், நான் போனாதானே உன்னை விட்டுட்டேன், நான் உன் கூடவே தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இறைவன், நாம நினைக்கிறோம் அந்த இறைமை நம்மோட இல்லை, நம்ம பிரச்சனையோடு இல்லை, நம்ம துன்பத்துக்கு துணையா இல்லை, எல்லாத்துமே நாம தனியாலா நிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த இறைவன் நமக்கு எப்பொழுதுமே காப்பாய், வழியாய், துணையாய், எப்பொழுதுமே நம்மோடு உறைந்து கலந்து கரைந்தே இருக்கின்றது அப்படின்ற அந்த உணர்வு தாங்க நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட புது வருடம் பிறக்கின்றது, நித்தம் இது கூட புதிதுதான். அப்போ அந்த புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம். ஒவ்வொரு க்ஷணமும் புதிது அப்படின்னா புது வருடத்தை கூட நாம கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய நிறைய எடுத்துப்போம், நியூ இயர் ரெசல்யூஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த புது வருடத்துல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நம்மளுடைய அந்த செயல்களை இன்னும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே புதுசுதாங்க. இருமுறை ஒருவர் கங்கையில் குளிக்க முடியாது அப்படின்னு ஒரு வழக்கு சொல்லு இருக்குதுங்க. அந்த கங்கை புனிதமானது, முழுகி எழுந்தா அடுத்தவர் முழுகிறதுக்குள்ள என்ன ஆயிடும்னா கங்கை ஓடிடும் தானே. நாம மட்டும் இல்லைங்க, இந்த உயிர்கள், தோற்ற பொருள்கள், ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் சொல்றது கூட மாயை தாங்க. அந்த பிரவாகத்துல நாமும் நம்மை இணைத்து கொண்டு நாம பார்க்கிற எல்லா பொருள்களும் புதிது, நாம சந்திக்கிற நிகழ்ச்சிகள், நபர்கள் எல்லாமே நித்தம் நித்தம் புதிதாக இருக்கின்றது அப்படின்ற அந்த நிலை கொள்றதுதான் நம்ம கிட்ட அமைதியும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பேரு நமது குருபிரான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்த அனைத்து பயிற்சிகளையும் வழுவாமல் முழு மூச்சோடு செய்த இந்த உலகையும் அனைத்து விஷயங்களையும் புதிதாக நோக்கி நித்தம் புதிதாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு நாம் அனைவரும், நாம் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு சிறந்தோங்கி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். குருவே சரணம். நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சிறந்த முறையில்
நித்தம் புதிது என்று நாம் ஒவ்வொரு கணமும் புதிதாய் பிறந்து கொண்டிருக்கின்றோம். நாம் மாத்திரமல்ல, இந்த உலக உயிரினங்கள் அனைத்துமே அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, அந்த முறையில்தான் அப்படிங்கிறதையும் அருமையாக விளக்கிய, எளிய முறையில் விளக்கிய ஞானாசிரியர் அருள்நிதி உஷா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது அருட்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நேரம். அன்பர்கள், இன்று காலை நிகழ்ந்த மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து தொடர்ந்து இன்றைய நற்சிந்தனை வகுப்பு, இதிலே ஐயங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்கய்யா. இப்போ நம்ம அருள் தந்தை சொன்ன ஒரு ஒரு கவிதை, எந்தெந்த காலத்தோ இடம் பொருள் தேவை இவையப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அச்செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் தருமெனில் தவிப்போம். அதாவது என்ன நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து இப்போது இருக்கக்கூடிய அறிவை கொண்டு நம்ம வந்து அதை கடந்து போகணும். எதெல்லாம் துன்பம் தருதோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு இந்த சொல்றாங்க. அதாவது நீங்க சொன்ன இந்த நித்தம் 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 நம்ம வந்து புதிதாக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதை விட்டு நம்மளால வெளியில வர முடியலையா? அதுக்கான பிராக்டிக்கலான தீர்வுகள் என்னன்னு. ஆமா, எல்லா எப்பயுமே நம்ம என்னன்னா நம்மளுடைய அந்த பாவனை நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இதுதான் அப்படின்ற அந்த பழக்கம் தான் நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க ஐயா. அந்த விளக்கத்துக்கு நம்ம வந்து வர்றது அப்படின்றது உண்மையிலேயே எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட வர்றது கிடையாது. பழக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் அந்த விளக்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலோங்கி நிற்கும். அப்போ அப்படி பார்த்தோம்னா ஒரு விஷயத்த புதுசா பார்க்கணும் அப்படின்றது எப்போ அது சாத்தியமாகும் அப்படின்னா எப்பயுமே அந்த இறை உணர்வோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்குறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இறைவன் தான், எங்கிட்ட இருக்கிறதும் அந்த இறைமை தான், எல்லாமே அதுதான். எந்த செயல் யார் வேணா செய்யட்டும் போகட்டும் வரட்டும், ஆனா எனக்குள்ள நான் எதால நிரம்பி இருக்கேன் அப்படின்னா ஒண்ணு ஒண்ணுக்கும் கனெக்ட் பண்ணி பாக்கணும். இப்ப ஒரு விஷயம் நடக்குது, நம்மளை விட ஒருத்தவங்க நல்லா செய்யறாங்க, செய்யும் பொழுது நமக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து செய்யறது யாரு அப்படின்னா அந்த இறைமையே அவங்களாக இருந்து அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நினைச்சோம்னா, ஓ அப்போ அதுவும் இறைவன் தானா அப்படின்னும் பொழுது மனசு என்ன ஆயிடும்னா லேசாயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நீங்க சொல்ற அந்த வருத்தங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து எல்லாம் எல்லாமே புதுசுதான் ஐயா. அப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏங்க பழைய பதிவை போட்டு அதுல அழுத்திக்கிட்டு மனித மனம் ஏன் புண்ணாகி போகணும் அப்படின்னு சுவாமிஜி பாடல்கள்ல கேட்பாங்க. அப்போ நாம தாங்க அது அகத்தாய்வு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் தினமும் அகத்தாய்வு செய்யணுங்க. செஞ்சோம்னா தான் தினமும் நைட் அகத்தாய்வு செய்யாம தூங்க போகக்கூடாதுங்க. செஞ்சாதான் இந்த எந்தெந்த இடத்துல நம்மளுடைய தவறு இருக்கு அப்படின்றது புரியும். அத சரி பண்ணாலே நீங்க சொல்ற எல்லாமே சரியாயிடுங்க. அதாவது நம்ம மனம் வைக்கணும் முழுசா, இப்படிதான் சொல்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க ஐயா. நம்ம உதவு சொல்லுவாங்க, யார உலகத்திலேயே திருத்த முடியும் சொல்லுங்க, யார திருத்த முடியும் உலகத்திலேயே? நம்மளதான் நம்ம திருத்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அது அதுதாங்க ஐயா, அத செஞ்சோம்னாலே எல்லாமே தன்னால மாறும். அதுதான் தேவை. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வருத்தம் அதெல்லாம் அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வெறும் மாயை அப்படின்ற அந்த தெளிவுக்கு நாம வந்தால் மட்டும்தாங்க ஐயா முடியும். அது அதுக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்யணும், செய்தால் மட்டுமே அந்த தெளிவு வரும். சோ இதே கருத்தை இன்னொரு இடத்துல மகரிஷி சொல்றாரு. அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்தியே
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் கூட நம்ம பழைய பழக்கத்திலிருந்து மாற முடியாம நம் மனதை நம்ம நம்மளை வருத்தி கொண்டு வாழக்கூடிய சூழல் தான் நம்ம பெரும்பாலும் நிலவுது இல்லைங்களா. இதுதான் அங்கே அந்த கவிதையிலையும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஆமாங்க ஐயா, நிச்சயமா. சரிங்க சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு நண்பர்கள் வாங்க. வாழ்க வளமுடன் நிறைவு செய்து கொள்வோமா? வாழ்க வளமுடன். பிரதீப் ஐயா தொடர்ந்து. வாழ்க வளமுடன். ரெக்கார்டிங் நிறுத்திடலாங்கய்யா.